அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நீங்கள் என்னுடைய உம்ரா பயணத்தை விலாகாக பார்க்க போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், உம்ரா செய்கிறதுக்கான முதல் விஷயம் வந்துட்டு இஹ்ராமுடைய ஆடை அணிதல். ஸோ இஹ்ராமுடைய ஆடைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைக்கப்படாத இரண்டு வெள்ளை ஆடை. ஸோ ஆண்கள் இதை தான் அணியணும். பெண்கள் வந்துட்டு அவங்க எப்பவும் போலவே ஹிஜாப் பர்கா போட்டிருந்தால் போதும். ஆனால் இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் செய்யக்கூடாதவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நறுமணம் பூசக்கூடாது, வாசனை திரவியங்கள், அத்தர், சோப்பு, ஷாம்பு இது மாதிரியான வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தலையை மறைக்கக்கூடாது. தொப்பி போட்டோம், இன்னும் மற்ற துணிகள் வச்சோ தலையை மறைக்கக்கூடாது. பெண் பேசக்கூடாது. இன்னும் வந்து செடி கொடிகளை வந்து வெட்டக்கூடாது. அறமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. இன்னும் முக்கியமான விஷயம், இஹ்ராமோட நிலையில் ஆண்கள் வந்துட்டு உள்ளாடைகள் எதுவும் அணியக்கூடாது. பெண்கள் வந்து கூடுதலாக முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளை மறைக்கக்கூடாது. இதுதான் இஹ்ராம் அணிஞ்சு செய்யக்கூடாதவைகள். இந்த இஹ்ராமுடைய ஆடையை நம்ம எங்கே அணியணும்னா, மீக்காத்தோட எல்லையை அடையும் போது அணியணும். ஸோ இந்த மீக்காத்தோட எல்லை எதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு துல் ஹுதைஃபா, ஜுஃபா, கர்னுல் மனாசிர், எலம்லம், அப்புறம் ஈராக்கூர் இப்படின்னு ஐந்து இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வர நமக்கு வந்துட்டு எலம்லம் தான் வந்து மீக்காத்தோட எல்லை. ஆனால் நம்ம ஃப்ளைட்டில் வரனாலேயே அந்த எல்லையை வந்து நம்ம ஃப்ளைட்லேயே கடந்துருவோம். அதனால் நம்ம ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிட்டு ஃப்ளைட்டில் ஏறிடுவோம். கரெக்டாக மீக்காத்தோட எல்லை வரும்போது நமக்கு அறிவிப்பு செய்வாங்க. அங்கே வந்துட்டு நம்ம நியத்தை வச்சிடணும், லப்பைக்க உம்ரத்தன்னு. ஸோ வச்சாச்சு, வாங்க போகலாம். அடுத்து நம்ம உம்ராக்கான நியத்து வச்ச பிறகு தல்பியா ஓதணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லப்பைக், இன்னல் ஹம்த வன்யாமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக் அப்படின்றத நாம காபாவை அடையிற வரைக்கும் ஓதிக்கிட்டு, ஹரம் ஷரீஃப்ல நுழையும் போது மற்ற பள்ளிவாசல்ல நுழையும் போது ஓதும் துவாவை ஓதிக்கணும். இப்போ ஹரம் ஷரீஃப்குள்ள வந்த பிறகு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது, தவாப் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய செருப்பு இருக்குல்ல, அதை கழட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கணும். தவாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காபத்துலோட நாலு கார்னர் பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் ருக்னுல் ஈராக்கி, இது ருக்னு ஷாம், அடுத்து வந்து ருக்னுல் யமானி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஜருல் அஸ்வத். ஸோ இந்த அஜருல் அஸ்வத்துலேருந்து தான் நம்ம தவாப் ஸ்டார்ட் பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஜருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல்லுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுமை நாளில் இதுக்கு பார்க்கின்ற கண்ணும் பேசுகின்ற நாவும் கொடுத்து இதை முத்தமிட்டவங்களை சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்ட எப்போவுமே கூட்டம் நிறைஞ்சிருக்கும். ஸோ தொட முடியாதவங்க அஜருல் அஸ்வத்தை நோக்கி கைகளை உயர்த்தி தவாப்பை ஸ்டார்ட் பண்ணால் போதும். அல்ஹம்துலில்லாஹ், தவாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துணியை இப்படி எடுத்து இந்த இடம் தோல் புஜம் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம தவாஃபை வந்துட்டு அஜருல் அஸ்வத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அது எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரிலனா, இங்கே க்ரீன் கலரில் லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த க்ரீன் கலர் லைட் வந்தோடனே பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு அஜருல் அஸ்வத்தை நோக்கி கையை தொடணும், தூக்கணும். அஜருல் அஸ்வத்தை நோக்கி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்ன பிறகு ருக்னுல் யமானி வரைக்கும் நமக்கு வேண்டிய துவாவும் தக்பீரும் சொல்லி திக்ரு செஞ்சுக்கிட்டே போகணும். தவாஃபில் முதல் மூணு ரவுண்டு வந்துட்டு நம்ம ஓடி வரணும். அடுத்த நாலு ரவுண்டு நம்ம நார்மலாக நடந்து போகலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் ருக்னுல் யமானி. ஸோ இந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம ரப்பனா அத்தினா வந்து ஒதுக்கிட்டு அஜருல் அஸ்வத் வரைக்கும் போகணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜருல் அஸ்வத்தையும் ருக்னுல் யமானியும் தொடுவது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடும்னு சொன்னாங்க. وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக நம்ம வந்து அஜருல் அஸ்வத் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதோட நமக்கு ஒரு சுற்று முடிஞ்சு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஏழு சுற்று பண்ணாதான் தவாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும்.
தவாப் செய்யும் போது இது மாதிரி ஒரு தஸ்பீக் வச்சுக்கோங்க, 7 மணி தான் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா, மோஸ்ட்லி எல்லாரும் எத்தனை சுற்று நம்ம தவாப்பில் செஞ்சோன்னு ஞாபகம் இருக்காது, இந்த மணிகளை வந்து கவுண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியோட காலடித்தடம். ஸோ தவாப் முடித்தோடனே முதல் விஷயமாக நம்ம இந்த தோல் பூஜத்தை வந்து மறைச்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக நம்ம ஒரு தவாப் முடித்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று 2 ரக்காத் தொழுகணும். முதல் ரக்காத்தில் வந்துட்டு குல்யாயிகள் காஃபிர் ஓதணும், 2வது ரக்காத்தில் வந்து குலுவல்லாஹு அஹத் சூரா ஓதி தொழுகையை நிறைவேற்றணும். قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون. மக்காம் இப்ராஹிம் பின்னாடி 2 ரக்காத் தொழுதாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஜம்ஜம் நீரை போய் அருந்தணும். வாங்க போகலாம். பிஸ்மில்லா. ஜம்ஜம் நீரை எடுத்தாச்சு, குடிச்சிக்கலாம். ஜம்ஜம் நீர் அருந்த பிறகு கொஞ்சோண்டு எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சஃபா மர்வாவுக்கு சஹி செய்ய போகிறோம். வாங்க போகலாம். இப்போ சஃபாவுடைய மலைக்கு வந்துட்டோம். إن الصفا والمروة من شعائر الله. دعاء ودنا பிறகு காபத்துல்லாஹ் நோக்கி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த துவா ஓதின பிறகு காபத்துல்லாவை நோக்கி துவா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்த தான் தொங்கோட்டம் ஓடுற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ சஃபாலேருந்து மருவாக்கு நம்ம தொங்கோட்டம் ஓட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் போய்கிட்டு இருக்காங்கன்னு. நல்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த தொங்கோட்டத்தில் வந்து நம்ம ஏதாவது திக்ரு செஞ்சுட்டு வரலாம், நமக்கு தேவையான துவாக்களை வந்து கேட்டுக்கலாம். ஸோ சஃபாலேருந்து மருவா போகிற இடையில வந்துட்டு ஒரு பச்சை கலரில் ஒரு லைட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்கள் வந்துட்டு வேகமாக ஓடணும், பெண்கள் வந்து நடந்து வந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல ஓடும் போது நம்மளுடைய குழந்தைய நினச்சிக்கிட்டு ஓடலாம். பாருங்கள் இப்படி ஆண்கள்லாம் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் முடிஞ்சோடனே நார்மலாக நடக்க ஆரம்பிச்சது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ மருவாவோட இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ சஃபாலேருந்து மருவா வர்றது ஒரு சுற்று, மருவாலேருந்து சஃபா போகிறது 2வது சுற்று. இது மாதிரி 7 முறை செய்யணும். இந்த இடத்துல தான் ஹாஜர் அலை இஸ்லாம் இஸ்மாயில் நபிக்காக தண்ணி வேண்டி ஓடி ஓடி வந்து தண்ணி தேடினாங்க. ஸோ மருவாலேருந்து காபத்துல்லாவை நோக்கி திரும்ப இன்ன சஃபாவல் மருவத்தன் இன் ஷா ஐரில்லா அப்படின்ற துவா ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு அப்படின்ட்டு கையை தூக்கி துவா செய்யணும். இப்போ நம்ம மருவால நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இந்த கிரீன் லைட்ல நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம முடியை வந்துட்டு மொட்டை அடிக்கணும் அல்லது குறைக்கணும். ஸோ நம்ம ஹரம் ஷரீஃபை விட்டு வெளியே வரும்போது அங்கேயே நிறைய முடி வெட்டுற கடை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இறைவா முடியை மலித்து கொள்பவர்களை மன்னிப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அப்போ சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், முடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் கேளுங்கன்னாங்க.
இரண்டு முறையும் முடியை மலித்துக் கொள்வதற்காக கேட்ட பிறகு மூன்றாவது முறை முடியை குறைத்து கொள்பவர்களுக்காக கேட்டாங்க. ஸோ மொட்டை அடிக்கிறது தான் சிறந்தது, ஆனால் முடியை குறைத்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கு. ஸோ நம்ம முடியை எடுத்த பிறகு தான் உம்ரா வந்து முழுமையாக நிறைவேறும். இஹ்ராம்ல இருந்து அப்புறம் நம்ம கலைஞ்சிக்கலாம். Na 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 na